கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ரோமர் அதிகாரம் 12:12. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். வருடத்தின் ஆரம்ப நாட்கள்ல கடந்து வந்திருக்கிறோம். நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஜெபம். இந்த ஜெபத்தில் நம்ம உறுதியாய் தரித்திருக்கணுமா? என்ன பிரச்சனை வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், நெருக்கமான சூழ்நிலைகள் வரட்டும், பலவீனங்கள் வரட்டும், எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்ம ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சாட்சியை, ஒரு நடந்த சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு வாலிப மகள் மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள். அவளோ ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற மகள். ஆனால் அவளுடைய சரீரத்துல திடீரென ஒரு பலவீனம் வந்தது. மூளைக்கு கீழ்ப்பகுதியில ஒரு கட்டி வந்ததுனால அவளுடைய படிப்பின் காரியத்துல தடைப்பட ஆரம்பித்தது. அவள் ரொம்ப பலவீனப்பட ஆரம்பித்தாள். கடைசியாக மறைக்கிற தருவாய்க்காக செல்லுகிற நிலைமைக்குள்ளாக அந்த வாலிப மகள் கடந்து வந்தாள். ஆனால் அவள் படிக்கிற காரியத்துல நல்ல படிக்கிற மாணவியாக இருந்ததுனால அங்க உள்ள எல்லாரும் அவளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த வாலிப மகளுடைய தாயார் செய்த காரியம், வெள்ளிக்கிழமை அன்று உபவாசித்து தன்னுடைய மகளுக்காக அந்த தாயார் ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். அந்த தாயார் மாத்திரம் கிடையாது, அந்த பிள்ளையோடு படித்த உடன் மாணவ மாணவிகள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் அந்த மகளுக்காக வெள்ளிக்கிழமை அன்று உபவாசித்து அந்த பிள்ளைக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். நடந்த காரியம், அந்த மூளை பகுதியில் கீழே இருந்த கட்டி கேன்சர் கட்டியா இல்லைனா ரத்தம் உறைந்து இருக்கிறதா இல்லாட்டி அது என்ன கட்டி என்று தெரியாதபடி அதற்காக பரிசோதனைக்கும் அனுப்பியிருந்தார்கள். முடிவில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த மகள் அட்மிட் ஆயிருந்தா. ஆண்டவருடைய பெரிதான கரம், அந்த மகளும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தால் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்ற விசுவாசத்தோடு அவளும் ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஜெபத்துல அந்த குடும்பமும் அவளும் அவருடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் உறுதியாய் நின்றார்கள். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த மூளையில் இருந்த கட்டி காணாமல் போயிருந்ததாம். ஒரு தடவை ஸ்கேன் எடுத்து பார்த்து டாக்டர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அந்த கட்டி இருந்த இடமே காணாமல் போனதாம். அவளுடைய சரீரத்தில் இருந்த பலவீனம் மாறியது. அவள் பரிபூரண சுகம் அடைந்தாள். டாக்டர் எல்லாம் சொன்ன காரியம், நீ குணமாகி விட்டாய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருத்துவ படிப்பை மீண்டும் தொடர ஆரம்பித்த அந்த வாலிப மகள், ஆண்டவர் அந்த மூளை பகுதியை தொட்டதுனால இன்னும் அவளுக்குள்ளாக அதிக ஞானம் வர ஆரம்பித்தது. ஞானத்தினால ஏற்கனவே நன்கு படித்து கொண்டிருந்த அந்த வாலிப மகள் இன்னும் நல்லா படித்து இப்பொழுது ஒரு மருத்துவ ஹாஸ்பிட்டல்ல வர்க் பண்ணி கொண்டிருக்கிறா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அன்று அந்த தாயார் வெள்ளிக்கிழமை உபவாசித்து தன்னுடைய மகளுடைய உயிருக்காக போராடி கொண்டிருந்த தன்னுடைய மகளுக்காக ஜெபித்த போது அற்புதம் நடந்தது. ஜெபத்துல உறுதியாய் நின்றார்கள். நீங்களும் ஜெபத்துல உறுதியாய் நில்லுங்கள். சோர்ந்து போகாதிருங்கள். பிரச்சனையை கண்டு, நடக்கிற போராட்டங்களை கண்டு, பலவீனத்தை கண்டு சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து ஜெபத்துல உறுதியாக நிற்கும்போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார். God bless you. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாக மாற்றுவீராகப்பா. என் சரீரத்துல எந்த இடத்துல பலவீனம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அற்புதத்தின் கரம் தொடுகிறபடியினால ஸ்தோத்திரம் அப்பா. இவர்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வருமானங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். நம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஜெபத்துல உறுதியாய் நில்லுங்கள். ஆண்டவர் ஜெயத்தை தருவார். God bless you.